இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். அவர்கள் கார்ப்பரேட்டுகளுடைய வளர்ச்சிக்கு இந்த 2 ஆண்டுகளில் ஏராளமான தொகைகளை மக்கள் பணங்களை வாரி இறைத்திருக்கிறார் என்கிற நிலையிலிருந்து பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், புதிய தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், தொழிலாளர் நல சட்டங்களை, தொழிலாளர் விரோத சட்டங்களை, விவசாய விரோத சட்டங்களை கைவிட வேண்டும், அவுட்சோர்சிங் முறைகளை, தொகுப்பூதிய முறைகளில் உழைப்பு சுரண்டலை, நவீன கொத்தடிமை முறையை அரசு துறைகளில் பொதுத்துறைகளில் திணிப்பதை கைவிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தேசம் தழுவிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் அகில இந்திய கோரிக்கையினால் அடிப்படையில் மாவட்ட தலைநகர்களில் இந்த தர்ணா போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வேண்டும், இந்த தேசத்தின் சொத்துக்களை, பொதுத்துறை சொத்துக்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், மக்களினுடைய வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்கிற முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவைப்படும் என்று சொன்னால் அகில இந்திய அளவில் உழைக்கும் வர்க்க போராட்டத்தை அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முன்னெடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசூழிய சங்கத்தின் மாநில செயலாளர் அம்சராஜ்.